நான் கார்பரேட்ஸ்னு சொல்றது மைக்ரோசாஃப்ட் கூகுள் ஃபேஸ்புக் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆப்பிள் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் எதையாவது உன்னை கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத முதல்ல நிறுத்துங்க அவங்கள முடிஞ்ச வரைக்கும் ஓரம் கட்டிட்டு எதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் எதெல்லாம் கம்யூனிட்டி ட்ரிவன் அப்படி இருக்கோ ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஓப்பன் சோர்ஸாக எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் படிக்க ஆரம்பிங்க நீங்கள் மார்க்கெட்டில் கேள்விப்படுற வெளியில் இது படித்தா வேலை கிடச்சிரும் அது படித்தா வேலை கிடச்சிரும் இது படித்தா ஐடியில் வேலைக்கு போயிடலாம் இது படித்தா ஐடியில் ஆள் இப்படி கேள்விப்படுற எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற ஜாவா ஓப்பன் சோர்ஸ் நீங்கள் கேள்விப்படுற பைத்தான் ஓப்பன் சோர்ஸ் பிஹெச்பி ஓப்பன் சோர்ஸ் ஆங்குலர் ஓப்பன் சோர்ஸ் செலினியம் ஓப்பன் சோர்ஸ் லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸ் இப்படி அடிக்கிட்டே போகலாம் அப்போ நீங்கள் படிக்க வேண்டிய தேர்ந்தெடுக்க வேண்டிய டெக்னாலஜியோ லாங்குவேஜோ கண்டிப்பாக அது ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்கணும் அது ஓப்பன் சோர்ஸாக இப்போ உங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னா பைத்தான் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு இன்டர்நெட்டில் தேடிப்பாருங்க ஜாவா ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு தேடி பாருங்கள் இப்படி ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ் ஓப்பன் சோர்ஸ் டூல் எது வேணாலும் படிக்கலாம்